friends, welcome to Menaka Lifestyle. Ellarkum good morning. Naan kaalaiyila tiffin ku Iyer Veettu venpongal seiya poren. Vaanga adukku theviyana porutkal enna naan solren. 1 cup pacharisi. Adhe cup la 1/2 cup ku paasi paruppu. 1 teaspoon seeragam. 1 teaspoon melagu. 1 pacha melaga. 3 la irundhu 4 tablespoon nei. 10 cashew nut. ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. முதல்ல நம்ம இந்த பாசி பருப்பை வறுத்தெடுத்துக்குவோம். ஸ்டவ்வில் பேன் ஒன்று வச்சு அதில் அந்த பாசி பருப்பை சேர்த்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். பாசி பருப்பு கலர் மாறிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பையும் எடுத்து வச்ச அரிசியையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரைஸையும் பருப்பையும் நல்லா கழுவியாச்சு. அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம எந்த கப்பில் அடந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் சேர்க்கணும். இப்போ நான் 1.5 கப் எடுத்துருக்கேன். அரிசியும் பருப்பும் கலந்து ஒரு 6 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்கு இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்குவோம். எனக்கு 2 விசில் வைக்கிறபோது நல்லா குழவாக வெந்துடும். ஏன்னா Iyer Veettu பொங்கலில் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் கொஞ்சம் குழவாக வெந்திருக்கணும். ஸோ உங்கள் குக்கரில் எப்படி நைஸாக நல்லா வேகுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் 2 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இப்போ கிளறிக்குவோம். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கணும். அப்போ தான் அதை Iyer Veettu பொங்கல் மாதிரி நல்லாயிருக்கும். இதை நல்லா கிளறிட்டு இப்போ இதுக்கு நம்ம சீரக மிளகு எல்லாத்தையும் தாளித்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் பேன் ஒன்று வச்சு நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முதல்ல மிளகு சேர்த்துக்குவோம். எப்பயுமே பொங்கலுக்கு தாளிக்கும் போது முதல் மிளகு சேர்த்துக்குங்க. அது நல்லா பொரிஞ்சு வெடிக்கும். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்த்தோம்னா தான் அதை நம்ம சாப்பிடும்போது மிளகை கடிக்கும்போது அந்த காரத்தன்மை பெருசாக தெரியாது. நீங்கள் கடைசியாக மிளகை போட்டு பொங்கலில் சேர்க்கும்போது நீங்கள் சாப்பிடும்போதே தெரியும் மிளகு விட்டு அந்த பச்சை இது அப்படியே கடிப்பட்டு நமக்கு ரொம்ப காரமாக தெரியும். பார்த்திங்கன்னா மிளகு வெடிக்குது. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி சேர்த்துக்குவோம். இஞ்சி கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய், முந்திரி சேர்த்துக்குவோம்.
முந்திரி கொஞ்சம் நல்லா செவக்கணும். நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்குவோம். முந்திரி நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படி பொங்கலில் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம வறுத்த முந்திரி சீரகம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்குவோம். இது ஐயர் வீட்டு வெண்பொங்கல்ங்கிறதுனால கொஞ்சம் நெய் நல்லா தாராளமாக ஊற்றணும், அப்போ தான் அது ஐயர் வீட்டு பொங்கலாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நெய் நான் விட்டுக்கிறேன். நெய் கூட வேணாங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நெய்யை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஐயர் வீட்டு வெண்பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். இந்த சாம்பார் குயிக்காக எப்படி செய்கிறது, காய்கறியெல்லாம் எதுவுமே போடாமல் குயிக்காக செய்கிறதுக்கு நான் அந்த இதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த ஐயர் வீட்டு பொங்கலுங்கும் போது என்னடா டிஃப்ரெண்ட்டாக என்னான்னு யோசிக்காதீங்க. இதில் வந்து பச்சை மிளகாவும் நெய் அதிகமாக சேர்க்கணும். நம்ம நார்மலாக சேர்க்குறத விட நெய் நிறையா சேர்த்தா நல்லா ஐயர் வீட்டு பொங்கல் மாதிரி, இல்லை அந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க பொங்கல், அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.